ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் முகத்தை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி. நிச்சயமாகவே ஒரு முடிவு. Surely there is a future for you. Your hope will not be cut off. என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையில, ஊழிய பாதையில உள்ள ஒரு பயங்கர சிக்கல்கள் மத்தியில உடைஞ்சு போய் உட்கார்ந்து நான் ஆண்டவரேன்னு பார்க்க போறோம். இந்த வசனம் படிச்சுட்டு ஒரு கலண்டர்ல தொகுச்சிருந்த வசனம் நிச்சயமாகவே முடியும். எத்தனையோ நான் இந்த கலண்டர் பார்த்தேன், ஆனா அன்னைக்கு அது பழிச்சிட்டது. அப்போ ராகம் பிறக்கு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கேசட்ல ஏற்கனவே வெளிவந்தது, அநேகரை இதை ஆசிரியச்சு. அன்னைக்கு ஒரு திருமணத்துக்குள்ள நான் மண்டபத்துக்குள்ள நுழையும் போது ஒருத்தர் ஒரு பெரிய ஊழிய கையை பிடிச்சு நிச்சயமாகவே முடிவு உண்டு பாட்டு மிகவும் ஆறுதலா இருக்கு எனக்கு, குறிப்பிட்ட பிரச்சனையில என்னை தூக்கி விட்டது என்று இப்படி எத்தனையோ பேர் சொல்றாங்க. உங்களுக்கும் இது ஆறுதலாக இருக்கும். காரணம், இந்த வசனம் நீதிமொழியில் உள்ள 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆனா கண்டிஷன் கவனிச்சிங்கன்னா, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நாள்தோறும் கர்த்தரை பற்றுவதில் கவனம். பயம்னு வேற பயம்னு சொல்லாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்வதிலே கவனமாறு. அதனால கர்த்தரையே பற்றி கொள். அதை எப்படி பற்றி கொள்றது? அவர் திருவசனம் கற்றுக்கொண்டால் அவரை பற்றி கொள்ளலாம். அவர் திருவசனம் கற்றுக்கொள்ள கொள்ள அப்பாவை பற்றி கொள்ளலாம். அவரே பாதை காட்டுவார். அவரோடு உள்ள உறவு அதுதான். போன முறை பாம்பே போயிட்டு வந்தேன், அப்ப கடந்த வாரத்துல அப்ப ஹிந்தியில பாட கிருபை கொடுத்தார் கர்த்தர். சில ஹிந்தியில படிச்சுட்டு அப்ப நான் சொன்னேன், துதி ஆண்டோட லவ்ல உண்டாகிறதா ஒரு பாட்டு. அப்புறம் ஆண்டோஸ் அப்படி சொல்ற உறவாடுதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி என்பது உறவாடுதல். அதான் சொன்ன லவ் அஃபையர் தான், பரமனோடு உள்ள லவ் அஃபையர் தான் கிறிஸ்டியானிட்டி. ஒரு ஊழியருக்கு மிகவும் பிடிச்சு முடிஞ்சு சொல்றாங்க, லவ் அஃபையர் நீ பாடிங்க மறக்கவே முடியாது. வந்து தேவனோடு உள்ள லவ் தான் உங்களுக்கு நிச்சயமான முடிவு கொண்டு வரும். லவ் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஹல்லேலூயா. பாடுவோமா இந்த பல்லவிய? நிச்சயமாகவே முடிவு உண்டு. Come on, everyone sing. நிச்சயமாகவே ஊழியத்தை விட்டு விடாதே தங்கச்சி, குடித்து நீ ஓடு, குடித்து தினம் பாரு. நிச்சயமாகவே முடிவு ஒரு கண்டிஷனை பாருங்க. உன் உதடுகள் செம்மையானவைகளையே பேசணுமா? நான் நல்லதையே நாள்தோறும் பேசினால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நான் நல்லதையே நாள்தோறும் பேசினால் கர்த்தரின் திரு இருதயம் கழிகூறுமே. அதனாலதான் நிச்சயமான முடிவு உண்டு சொல்லுங்க. நாவும் நல்லதையே நாள்தோறும் பேசினால், நாவும் நாள்தோறும் பேசினால் கர்த்தரின் திரு இருதயம் கழிவூருமே உன்னாலே. அதனாலதான் நல்லதொரு முடிவு கொண்டு வருவாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, போகாது தம்பி தங்கச்சி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இன்னொரு மூணாவது கண்டிஷனை கவனிச்சீங்களா? பொறாம உள்ள விடாதே, எரிச்சலை விட்டு விடு. ஆமே, இந்த எரிச்சல் பொறாம இருக்கே அது பெரிய ஆமை. பொறாம
பெரிய ஆமை. ஆமை பூந்து வீடு உருப்படாதன் பாங்க அந்த காலத்துல. ஆமைன்னா பொறாமதான், வேற பெரிய ஆமையா உடைய போது வீட்டுக்குள்ள பொறாம வந்துச்சு, தொலைஞ்சிச்சு வீடு. நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு தம்பி, சொல்லு போகாதீங்க. ஆனால் எரிச்சல் பொறாம எரிஞ்சிடுவோமா? சொல்லுங்க. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. அன்பு உன் ஆடையாக அம்புகள் மறைந்து போகணும். அன்பு உன் ஆடையாக அம்புகள் மறைந்து போகணும். இந்த போட்டி பொறாமைகள் போகாதே, கலந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துடித்து தினப்பாடு, சேர்ந்து பாடுவோ சோர்ந்து போகாதே. கலந்து விட்டு விடாதே, உண்டு மகனே. நிச்சயமாக உன் நல்ல வாழ்க்கை உனக்கு வச்சிருக்காரு. அருமையான எதிர்காலம் உண்டு தம்பி, இந்த உறவுக்குள்ள வந்துரு. நான் சொன்ன பாம்பேல கூட்டம் முடிஞ்சு அந்த ஊழியர் ஓடி வந்து சொன்னார், லவ் அஃபேர் சொன்னீங்க பாருங்க, பியூட்டிஃபுல். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இட்ஸ் எ லவ். உறவாடு தெய்வத்தோடு ஒரு உறவு தான். எப்படி கணவனும் மனைவியும், தகப்பனும் பிள்ளையும், குடும்பம், அந்த உறவு உறவு அந்த உறவு தான். இந்த உறவுக்குள்ள வந்துரு. உயிரோடு வாழும் நாளெல்லாம் பிறர் முகம் பார்க்காமல் ஒரு முகத்தையும் பார்ப்பியா? அப்படியா பார்க்காம இருக்கிறது அப்படின்னு இருக்கு, எளிய இருக்கு. நான் உயிரோடு வாழும் நாளெல்லாம் பிறர் முகம் பார்க்க உண்மையே பார்ப்பேன்னு சொல்லணும். அவன் நான் அதை மாத்திருவேன். பிறர் முகம் எப்படி பார்க்காம இருப்பா? இது வம்பா யோ. ஆனாலும் ஒரு அரு அது ஒரு அண்ணன் அர்த்தம்னா உமக்காக வாழ்வேன். அதானே ஒரு ஒரு பெண் சொல்லுவான், ஒரு யங் கேர்ள் சொல்லுவான் உமக்காக வாழ்வேன். அதே போல அந்த யங் மேன் சொல்லுவான் உனக்காக வாழ்வேன். இது அர்ப்பணம், ஒருத்தர் கொடுத்த அர்ப்பணம். இப்படி ஒரு அர்ப்பணம் இருந்தா தான் இந்த நிச்சயமாக முடிவு உண்டு. நீ பாட்டுக்கு மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு என்ன, அந்த பாட்டு ஒண்ணு ஆகலன்னு சொல்லக்கூடாது. நிச்சயமாகவே ஒரு எதிர்காலம் உனக்கு உண்டு. அதனாலதான் அர்ப்பணித்தே அந்த அண்ணா இப்படிதான் ஜபித்தான், உயிரோடு வாழும் நாளெல்லாம் நானும் என் பிள்ளையும் உமக்கு சொந்தமாகும், உமக்காகவே வாழ்வோம். கத்தி படாது, சவர கத்தி படாதுன்னு கத்தி சொல்றா. சொல்லுங்க, கத்தி சொல்லுங்க, சவர கத்தி படாது. கத்தி சொல்லுங்க, சவர கத்தி. தவறு கத்தினா என்ன? அதான் இந்த உலகம், டேட்டி உலகம், ஆபாசம், அந்த அசிங்கங்கள் பார்த்தீங்களா? டிவியை திறந்த உடனே வந்துருங்களே ஆபாசம், ஆபாசம் வந்துருவாங்களே. அதுக்குன்னு காத்திருக்கு ஒரு கூட்டம், அதை காட்டினா தான் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு அப்படி இல்லை. ஆமென். இப்ப பாடுவோமா? அப்ப உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, சொல்லுங்கோ. கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஓ அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தேன் சொல்லுங்கோ. அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம்.
அர்ப்பணித்தே சொல்லுங்கோ. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொல்லமையா. அப்பா, என்னை முழுவதும் ஓ அர்ப்பணத்துல தான் அற்புதம் நடக்குது. அவ கேட்டது ஒரு குழந்தைதான், ஆனா ஆண்டு கொடுத்ததோ 6 குழந்தை. அண்ணா கேட்டார், ஒரு ஆண் குழந்தை, 6 குழந்தை கொடுத்தேன். உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய அர்ப்பண வாழ்வு ஆண்டவர் அதே ஆசீர்வாதம் கொண்டு சொல்லுங்க. அர்ப்பண வாழ்வு சொல்லுங்க. அர்ப்பண வாழ்வு, அர்ப்பண வாழ்வு அதிக ஆசீர்வாதம் கொண்டு வரும். அதிக ஆசீர்வாதம் பாருங்க, 6 குழந்தையை கொடுக்குறாரு. மலடின்னு உலகம் அவளை கிண்டல் பண்ணிச்சு. ஆண்டவனை உயர்த்துவான், கிண்டல் பண்றாங்களா, உன்னை இழிவா பாக்குறாங்களா, சொர்ந்து பழக மகனே, உறவு உள்ளவா தேவனுக்கு இதெல்லாம் அவரோடு வந்து அந்த அர்ப்பணத்துக்குள்ள வந்து அண்ணால் அதுல கவனமா இருந்திருக்கா பாருங்க. அவன் கணவன் மாமன்னு அவங்க அக்காவா அக்காளா, அதுக்கு சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கு. இவன் மட்டும் அவள் பார்த்து உட்கார்ந்து அழுது. அவளுக்கு தெரியும் இதான் ரகசியமே இருக்கு. இருக்க வேண்டிய இடம் இயேசு, தெய்வம் பாத்திரம் உட்கார்ந்து அழுதுட்டே இருக்காங்க. ஆண்டவர் கடைசி 6 குழந்தையும் கொடுத்தாரு. அதுல ஒரு ஆள் பெரிய ராஜாவா இருந்துச்சார், சாமுவேல். தான் முதல் பேர்சபா வர இன்னைக்கு எப்படி மன்மோகன் இஸ் நோன், மன்மோகன் இஸ் நோன், சோனியா இஸ் நோன், அது போல் அன்னைக்கு சாமுவேல் என்றாலே நோன். உங்க வீட்லயும் ஒரு பையன் அப்படி வரப்போறான். உங்க உறவு சரியா இருந்தா, உங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை அல்லது அந்த சைல்டு அவ அது கேர்ள் பேபியா இருந்தாருங்க, அவள் உலகம் அறிய அவள் உயர்த்தப்படுவாள். கைதட்டுகோ சொல்லுங்கோ, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே சொல்லுங்கோ, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆவி அப்பா, என்னை சொல்லுங்க இருக்கும் நாளெல்லாம் அப்பா கொடுங்க. அவருக்கு முழுமையா கொடுத்துருங்க. கண்ணை கொடுங்க, காதை கொடுங்க, கைய கொடுங்க. எஸ் அப்பா, அப்பா சொல்றாரு பாடும்போது உங்கள்கிட்ட வாக்குவாதம் இருக்கா வீட்டுக்குள்ள? கணவனோட வாக்குவாதம் பண்றீங்களா தங்கச்சி? விட்டு கொடுங்க. கணவர் மனைவியோடையே சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? விட்டு கொடுங்க. வாக்குவாதம் சொல்லுங்க, இப்படி தூக்கி எறியணும் சொல்லுங்க, அப்படி தூக்குங்க. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேனா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவை ஆடையா சொல்லுங்கோ, அப்பா சொல்லுங்கோ, அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே விட்டு கொடுங்க. இருக்கும் நாளெல்லாம் சொந்தமையா, என்னை முழுவதும் அப்படி தேவையா, இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்றாரு நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளுக்காக இடத்துக்காக கேஸ் எழுதிக்கலாம். விசுவாசிகள் இன்னொரு விசுவாசியை கோற்று கொண்டு போய் அவிசுவாசி நிக்கிறது வெக்கமா இல்ல. பைபிள் கோற்றுக்கு போற அளவு பண்றது இல்ல. விட்டு என் வாழ்க்கையில அழுது கொண்டு சொல்றேன், பொருளை பறிக்க வேண்டாம், அதை அனுபவிக்கணும்.
உனக்கு வேற வழியா கொடுப்பார். வாக்குவாதம் ஏன் வருது? பொருளுக்காகத்தானே, பணத்துக்காகத்தானே, இடத்துக்காகத்தானே? விடு, அந்த இடத்தோட பெஸ்ட் இடம் உனக்கு வரப்போகுது. அதனால உன் மைண்ட் போச்சே, பீஸே போச்சே. கோர்ட்டு கேஸ் முடிவு பீஸ் தான். நான் அனுபவிச்சிருக்கேன் ஒருத்தர் எனக்கு என் மேல கேஸை போட்டு கேஸ் பிரச்சனை இல்லை. கோர்ட் ரூபாய் கொஞ்சம் இழுத்துருக்கலாம், ஒரு 10 வருஷமா இழுத்துருக்கலாம். ஆனா பீஸ் இருக்காதேன்னு சொல்லி பீஸை கொடுப்பியா? கொடுத்து விட்டியா? பின்ன நீ விட்டாரா? பணக்காரனா தான் இருக்கேன். ஒரே எங்க அப்பா விட்டாரா? ராஜாதி ராஜா வாழ வேண்டாம். தேவன் பெரியவன், உங்க இருதயத்தை பார்க்கற. எனக்கு பீஸ் தான் முக்கியம், பொருள் முக்கியம். உலக பொருள் இடம் பிரச்சனை, தேவனோட உறவு. இப்ப பீஸ் எப்படி வரும்? அந்த உறவு தான் தெளிவா சொல்றாரு. ஒரு மைல் உன்னை கூப்பிட்டா நீ ஒரு ஆடையை கொடுத்தா உள்ளாடையும் கொடுன்றாரு. ஒரு கணத்தை அடிச்சு இன்னொரு கணத்தை காட்டுறாரு. அப்படின்னா என்ன? தேங்க்யூ. என்ன சொல்றது? அவருக்காக அவள் வாழும் வாழ்க்கை தான் அற்புதம் செய்யும். சொல்லுங்க. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றோடு அவுட்டையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றோடு அவுட்டையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை அர்ப்பணம் பண்றவா ராஜா, இருக்கும் நாளா உனக்கு சொந்தமையா, சொந்தமையா என்னை முழுவதும் விசுவாசிக்கிறீங்க. இந்த உறவுக்குள்ள வந்துட்டா அவர் செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா சொல்லுங்க? திருப்தின்னு சொல்லுங்க. ஆமே, இந்த டெம்போ ஃபாஸ்டா பாடுவோமா? திருப்தியாக்கி நடத்திடுவா. நான் பாடும்போது ஆண்டவர் உணர்த்துகிறார் இதை பாடு. திருப்தி என்பது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது உலகம் கொடுக்காது. ஆனா யார் கொடுப்பா? இந்த உறவு இல்லையா? இந்த லவ் தான் ஒரு திருப்தி. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயும் மார்க்கு நான்கு பேரும், லூக்கா யோவா நான்கு பேரும் இந்த வசனத்தை சொல்லியிருப்பாங்க. 5 அப்பமும் 2 மீனையும் அவங்க சாப்பிட்டு ஆல் வேர் சாட்டிஸ்ஃபைட். அதுதான் எங்க அப்பா இயேசு. மத்த அன்புலாம் தெவிட்டிரும் இல்ல. திருப்தி என்பது என்ன? இன்னும் 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 என்பது இந்த உறவு தான். படுவோமா? நீங்க ஃபாஸ்டா டெம்போ கொடுப்ப தம்பி. ஆடுற பாட்டு இப்பறம் உட்காந்துட்டு ஆடுவோம். வீட்டில் வச்சுக்கிறது திருப்தியாக்கி பாட்டு மூல உன் தேவைகளை சந்திப்பா, சொல்லுங்க மீதம் அவ்வளவுதானா? பாடி கொண்டாடுவோ, சொல்லுங்க கோடி நன்றி சொல்லுவோம்,
சொல்லுங்க பாடி கொண்டாடுவோம், சொல்லுங்க கோடி நன்றி சொல்லுவோம். ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தாரே. பெருக செய்வாரோ உங்க வீட்டுல அப்பா? பெருக செய்யப்பா. இப்ப இருக்கிற பணம் பெருகட்டும், இப்ப இருக்கிற சுகம் பெருகட்டும். ஆண்களுக்கு வேற உணவு கொடுத்தீங்களே, உணவு ஓ ஐயாயிரம் ஆண்களுக்கு டாடி வயிறார உணவளித்தான். சொல்லுங்க பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம் இல்லையா, கோடி நன்றி சொல்லுவோம். இந்த உறவுல அற்புதம் நடக்கும். எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாருங்க, அந்த ஜனங்கள் அவரை நம்பி எஜித்து விட்டு புறப்பட்டதுனால காட்டுல காடை வச்சியா வெஜிடேரியன், டெய்லி வெஜிடேரியன் பண்ணா வந்தோன்னு அவங்களுக்கு ஐயா என் நான் வெஜிடேரியனை காணாம இருந்தா பாரு வருதுன்னு சொல்லு. காத்த அடிச்சா காடையா விழுகுது. அதான் ஒரு சொன்ன பியூர் நான் வெஜிடேரியன் சொன்னா ஒண்ணு, என்ன குறை பாலைவனத்துல குறையா? காடை வருது கடைசியா, பாறை அடிச்சா தண்ணி வருது. இது எப்படி கால் பலவீனமே இல்லையா? பலவீனம் இல்லாம ஒரு பயிலுக்கும் பலவீனம் இல்லையா? இப்பறம் மருத்துவமனையா கிடக்கு, எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி, டாக்டர் பிசினஸ் ஒவ்வொன்னு வளருது. எதுக்குடான காசு எங்க சம்பாதி? டாக்டர் தரா, இவன் விழுகிறான் அவளுக்கு காசு, இவனுக்கு காசு போகுது அவளுக்கு காசு வருது. இதான் உலகம். ஆனா எங்க அப்பாவை நம்பி வாழும் போது இவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஆகவே அந்த உறவுக்குள்ள வந்துருக்கேன். வேற என்ன நான் ஆசைப்படுறதுன்னா, கம் டு த ரிலேஷன், கம் டு திஸ் ரிலேஷன் வித் காட். உறவுக்குள்ள வந்துருக்கேன், இன்றைக்கே வந்துருப்பாங்க. காடைகள் வரவழைத்தா அண்ணாவால் உணவழித்தா, காளைகள் வரவழைத்தா என் டாடி மண்ணாவால் உணவழித்தா. கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தாரே, கற்பாறையை பிளந்து என் டாடி தண்ணீர்கள் ஓடச் செய்தாரே. இன்னைக்கு செய்வார் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம் தம்பி, கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவோம். ஓ கிறிஸ்டியானிட்டிஸ் சாட்டிஸ்ஃபைட் ரிலேஷன் வித் காட். தேவனோடு திருப்தியான ஒரு உறவு தான். பிறருக்கு கொடுக்க அவங்க எகிப்தை விட்டு புறப்படும் போது பிளண்டட் ஈஜிப்ட் அப்படின்னா கொள்ளையடிச்சு வந்தாங்களா? அப்படி பொண்ணும் பொருளும் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அங்க கொண்டு போங்க, காதல கடுக்கிறதுல அப்புறம் கழட்டுதான் வச்சுக்கோங்க, தெய்வத்துக்கு கலட்டி கொடுத்தா கொள்ளை அடிச்சுட்டு வந்தாங்க. அந்த நாட்டில் தான் பொன்னோடும் பொன்னோடும் பொருளோடும் செய்வாரா புறப்பட செய்தாரே. உனக்கு அற்புதம் நடக்காதா? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே கடைசிவர 40 வருஷம் பாதுகாத்து நடத்துனாரே. கொஞ்சம் கூட பலவீனம் அமலே பாதுகாத்து நடத்தினாரே. எனவே பாடி கொண்டாடுவோம்,
அரசி கோடி நன்றி சொல்லுவோம், பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி கோடி நன்றி சொல்லுவோம், திருப்தியாக்கி நடத்திடுவா, உன் தேவைகளை சந்திப்பா. கவுண்ட் டு காட்ஸ் ஃபீட், கம் டு காட்ஸ் ஹேண்ட். Come to God's hand. Appo arpudam nadakkum. Thank you, Appa. Hallelujah. Hallelujah. Oh, Sanna. Hallelujah. Oh, Sanna. Hand glove rendu meenum. ஒரு பையன் கையில இருந்துச்சு, அவன் கையில இருக்கிறவர அது பெருகிச்சா இல்ல. ஆனா ஐந்து அப்பமும் ரெண்டு மீன் யார் கைக்கு வந்துச்சு? அப்பா கைக்கு. கம் டு காட்ஸ் ஹேண்ட். கை ஏந்தி நிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா சில சிலைகளை பாப்பீங்க, ஜீசஸ மேல வச்சு வச்சு வச்சிருப்பாரு. இயேசு குருவ இல்ல, ஆனாலும் அது ஒரு அடையாளமா வச்சிருக்காங்க. சிவன் தப்பு இல்ல, பெரிய தப்பு பண்ணல, எத்தனையோ தப்பு கூட இது எவ்வளவு பரவாயில்லை. பெருசா அவர் அப்படி விரிச்சு வச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன். வா, என் ஹேண்டுக்கு வந்தாதான் உனக்கு அற்புதம். அப்ப அந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மீன் அப்பா கைக்கு வந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. இன்றைக்கு ஒப்பு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம், பரவாயில்லை. பாவத்தை மன்னிக்கிறவதா அப்பா, அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. வந்துருங்க, கம் டு காட்ஸ் ஹேண்ட் சைல்டு. சில ஜோம ஏறெடுக்கவா, வந்துருங்க பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு தான் முதல் முதலா அப்பா இயேசுக்கு உறவுக்குள்ள வர்றேன்றவங்க அப்படியே கண்ண மூடி இயேசுன்னு கூப்பிடுங்க. ஜீசஸ், ஜீசஸ், உம்முடைய கரத்தை பிடிக்கிறேன். சொல்லுங்க, ஜீசஸ், உம்முடைய கரத்தை பிடிக்கிறேன், என் வாழ்வை கொடுக்கிறேன், உப்பு கொடுக்கிறேன். ஜீசஸ், இனிமேல் இருந்து உங்களுக்காக வாழ்வேன், உங்களுக்காக வாழ்வேன். நீங்க தான் என்னுடைய தலைவர், நீங்க தான் என்னுடைய தலைவர், நீங்க தான் எங்க குரு, நீங்க தான் என் குரு, குல தெய்வம், குல தெய்வம் நீங்க தான், நீங்க தான். நடத்துங்கப்பா. தேங்க்யூ அப்பா. எஸ், அப்படிதான் முடிஞ்சு வச்சு அவர் பார்த்துக்குவார். கொடுத்துட்டீங்கன்னா கையை பிடிச்சிட்டா இருப்பார், இனி அவர் பார்த்துக்குவாரு. ஒரு நோயில்லாத வாழ்வு, பாவம் இல்லாத வாழ்வு, ரட்சிக்கப்பட்ட வாழ்வு, ஒரு உறவு, நித்தியம், இதெல்லாம் பரிசாக என் அப்பா கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.